சரியா, இன்னைக்கு செய்ய போகிறது காளான் குழம்பு. காளான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, தாளிக்க ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, அரைக்க தேவையான பொருள் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு பூண்டு எல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளி சொன்னால் பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் போனால் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி, இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு அரைச்சி விழுது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள், பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் போட்டு, குழம்பு தேவையான மல்லித்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னா இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணு. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, குழம்பு தேவையான மிளகா தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இப்ப காளானும் போட்டு காளான் போட்டு நல்லா ஃப்ரை. போட்டு நல்லா ஃப்ரை ஆனாலும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம், குழம்புக்கு ஒரு நிமிஷம் கொதிக்கும். தேங்காய் முந்திரி சோம்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். சோம்பு கசகசா முந்திரி கொஞ்சம் போட்டு அரைச்சது, இப்போ குழம்பு கொதிச்சுட்ருக்கு, இதை ஊற்றி கொதிச்சுட்ருக்கு. கொஞ்சம் தேங்காய் வந்து ஊற்றிடுவோம். தேவையான தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு கொதி விடணும். ஒரு நிமிஷம் மூடி கொதி, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காளான் குழம்பு